மதுரையில் கர்ப்பிணிகள் உயிரிழந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியரின் தணிக்கை அறிக்கை தவறானது என்றும் அவசரமல்லாத அறுவை சிகிச்சைகள் செய்யப்போவதில்லை என்றும் ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். டிஓ லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, அதில் சில ஃபேப்ரிகேஷன் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இது போயிட்டு இருக்குது. அதாவது எந்த பேஷண்ட்டுமே டெத் ஆன உடனே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் கவனமாக இருப்போமே தவிர பேஷண்ட் நோட்ஸ் எழுதுறதுல கவனமாக இருக்க மாட்டோம். ஒரு ஒரு டியூட்டிக்கு வர்றவங்க ரொட்டேஷனில் தான் வருவாங்க, அவங்களுக்கு அந்த கேஸ் பேடாகி அந்த டைமில் தான் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நிறைய என்ட்ரிஸ் விட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்ட்ரி போட்டு போயிடும். ஒரு இசிஜி பண்ணியிருப்பாங்க, விட்டு போயிடும். இது ஒரு சைடில். இன்னொரு சைடில் ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷன் சொல்லும்போது ஹவுஸ் சர்ஜன் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்குமே இங்கே ட்ரைனிங் கொடுக்குற சென்டர். ஒரு ஹவுஸ் சர்ஜனே ஒரு பிபி தப்பாக கூட எழுதலாம், அதை அடித்து திருப்பி நம்ம மாற்றி எழுதலாம். அதாவது ஒரு பிஜி எழுதலாம், ஒரு அசிஸ்டன்ட் எழுதலாம், ப்ரொஃபஸர் எழுதலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷனில் நடக்கும். இதெல்லாம் ஃபேப்ரிகேஷனோ டேம்பரிங்கோ கிடையாது. இதெல்லாம் வந்து கரெக்ஷன், இதெல்லாம் லீகலாக பண்ணுற ஒரு இது தான். அதில் நிறைய என்ட்ரிஸ் இருக்கும். அந்த அதுக்கு முன்னாடி எடுத்த கேஸ் ஷீட்டை வச்சு அதுக்கப்புறம் டேம்பரிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. முறையாக தான் நடக்குது. சில இடத்துல தவறுகள் நடந்தால் அதுக்கு உரிய முறையில் அதை என்கொயரி பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்.